கிளம்பிட்டீங்களா? ஆ, கிளம்பிட்டேன் வினுமதி. நீ ஒன்னு கவலைப்படாத. இன்னைக்கு எப்படியும் ஒரு வேலைய புடிச்சிடுவேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல ராம். வேலை மட்டும் கிடைச்சிட்டோம் வினுமதி. அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. இப்போ நமக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ஆப்பற கஷ்டத்தை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. நீ போய் கடன் வாங்கிட்டு எனக்கு சமைச்சு போட்டுட்டு போது வினுமதி. உன்னை வச்சு நான் காப்பாத்தணும், என்ன வச்சு நீ காப்பாத்திட்டு இருக்க. என்ன பேசுறீங்க ராம்? இதெல்லாம் காப்பாத்துறதா? சரி நான் கிளம்புறேன். அப்புறம் நீ வெளியில எங்கேயும் போயிடாத. ஜெயராம் மாமா வேட்டை நாய் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அவர் கண்ணுல ஏதாவது நீ பற்ற போற. இல்லாத நேரத்துல அவங்க வந்து உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துற போறாங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க எனக்கு சொல்றீங்க. நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. வேலை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க வம்பல மட்டும் மாட்டிக்காதீங்க. பச்சை புள்ள மாதிரி நீ எனக்கு சொல்ற. அவங்க தினமும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். தூரத்துல இருந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அவங்க என்கிட்ட நெருங்கவே முடியாது. அவங்க தந்திரம்லாம் இனிமே என்கிட்ட செல்லவே செல்லாது. நான் ஒன்றும் பழைய ஆள் இல்லை. சரி வினுமதி, நீ வீட்டை லாக் பண்ணிக்கோ. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. ஏப்பா கருப்பு, வேலைக்கு யாராவது பொம்பளைங்க இருப்பாங்களா? என்ன வேலைன்னு சொல்லுங்க. நம்ம பொன்னியம்மன் கோயில் அன்னதானம் பண்ணோம்ல, அங்க சமைச்ச பாத்திரத்தை கழுவு ஆள் இல்லாம அப்படியே கிடக்கு. அதுக்கு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. வரவங்க கேட்கிற சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்ல. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்கான்னு பார்த்து சொல்றேன். ஒரு 400 ரூபா இல்ல ஒரு 500 ரூபா கொடுக்கலாம். கோயில்ல சமைச்ச பாத்திரம்னா பெருசு பெருசா இருக்கும், அதெல்லாம் ரெண்டு ஆள் செய்ய வேண்டிய வேலையாச்சே. பட்ஜெட் அதிகமாயி பணம் ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு, அதனாலதான். அன்னதானம் போட்டவர்கிட்ட பணம் குறைவா இருக்குன்னு கேட்க கஷ்டமா இருக்கு. சரி வெயிட் பண்ணு. வெண்மதி அம்மா, வெண்மதி அம்மா, ஒரு நிமிஷம் கடை வரைக்கும் வந்துட்டு போமா. எதுக்குன்னு ஒண்ணும் இல்ல, வாமா சொல்றேன் வா. என்ன கருப்பு, நான் பாத்திரம் கழுவு ஆள் கேட்டா நீ வீட்டு ஓனரமாவை கூப்பிட்டு வந்திருக்க? ஓ, இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள கேக்கவா? இவங்க கொஞ்சம் ப்ராப்ளத்துலதான் இருக்காங்க அண்ணா. என்ன சொல்லுங்க. ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, போறியம்மா? நானே கேட்கணும்னு நினைச்சேன், நான் போறேன்னு. வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்லண்ண, நான் செய்யறேன். எங்க நான் வேலை? இங்க பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோயில்ல சமைச்ச பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் தேய்க்கணுமா. அதனால என்னண்ணா, நான் தேய்ச்சி கொடுத்துறேன். கோயிலுக்கு எப்படி நான் போகணும்? மெயின் ரோட்ல போய் நின்னு பொன்னியம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரிண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். சரிம்மா. அங்க சார் தான் இருப்பாரு. சரிங்க, நான் போய் வேலைய ஆரம்பிச்சிரேன். ஏன் கருப்பு, பாவம், ஏதோ பெரிய பிரச்சனை இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? வாழ்க்கைன்னா ஏத்தம் இருக்க இருக்கிறது சகஜம் தானே. அதை ஏத்துக்கிற விதத்துலதான் எல்லாமே இருக்கு. இருந்தா அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். சரி கருப்பு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அந்த பொண்ணு அங்க போய் முழிச்சிட்டு நிக்க போகுது. ஐயப்பா, கடந்தவ
இன்னைக்கு கோயில்ல வேலை இருக்குன்னு நான் இங்க வந்திருக்கேன்னு பாக்குறியா? வருமதான் காரணம். வயித்துல பசியா இருக்கிறப்ப மனசுல பக்தி எப்படி வரும்? ஏழை கோயிலுக்குன்னு தனியா போய் நான் பார்த்ததே இல்லை. அதே போல பணக்காரங்களும் பக்தி பக்தின்னு அலைஞ்சு நான் பார்த்ததில்லை. அவனுக்கு வறுமை, போக முடியறதில்ல. இவனுக்கு வசதி, போக நேரம் இருக்கிறதில்ல. எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் தான் உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. கடவுளன்றவரு நடுத்தர மக்களுக்கானவருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் எப்படி பேசுறேன்? राम कष्टपड़ पाट ना इप्ड कष्टपड़ पाता तांग कटा ரெண்டு பக்கமும் கஷ்டம் இருக்காதல்ல. அதனால அவருக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்க நீதான் உதவி செய்யணும். கிடைச்சிரோங்கிற நம்பிக்கையோட தான் அவரு போயிருக்காரு. கிடைக்க வச்சு அவரோட நம்பிக்கைய காப்பாத்த தாயே, கொஞ்ச நேரத்துல பிரசாதம் கொடுத்து முடிச்சு இன்னும் நாலஞ்சு பாத்திரம் வரும், அதையும் தேய்ச்சு கொடுத்துருமா? சரிங்க அண்ணா. தேய்ச்சு வை, நான் வந்து பணம் தரேன். சரியா? கம்பெனி வச்சு நடத்திட்டு நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்க. ஆமா சார். ஓவர் எலிஜிபிள். ஐயோ, அப்படிலாம் பார்க்காதீங்க சார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார், எனக்கு அது போதும். அப்படி ஒரு கிரைசிஸ்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார், நான் இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க கொடுக்கற வேலை மட்டும் தான் சார் என்னை காப்பாத்தும். நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு விசுவாசமா இருப்பேன். யா, ஐ அம் சந்தோஷ் ஹியர். Yeah.
என்ன சொன்னீங்க? ஆமா வந்திருக்காரு. தெரியும், உண்மைதான். ஆமா எனக்கும் அப்படி ஒரு ஐடியா இருக்கு. கரெக்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன மிஸ்டர் ராமகிருஷ்ணன், கிளம்பிட்டீங்க? நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே போகிறது சார் நல்லது. நான் என்ன சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுவீங்க சார், எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது, வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது. ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. கீர்த்தி ஓரளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க தான், ஆனால் அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவரை பகிச்சுக்கிட்டு யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால தான் சார் நான் கிளம்புனேன். ஆனால் நான் பண்ணுவேன். எனக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை திட்டம் போட்டு அழிக்கிறதுல உடன்பாடு இல்லை. மிரட்டினாலும் நான் உடன்பட மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நான் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அதை தப்புன்னு நினைக்கிறேன் வேணாம். அப்படி இருக்கிறப்ப அந்த தப்பை நான் எப்படி செய்வேன்? ஆனால் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுல ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. என்ன சார்? தகுதியானவங்க தகுதியான இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை எங்கள் கம்பெனியில் இப்போதைக்கு இல்லை சார். காலியாக இருக்க வேலையை எனக்கு கொடுங்க சார். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேனே சார், ஒரு வேலையால் தான் என்ன இப்போ காப்பாற்றிக்க முடியும்னு. உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்னேகா என் கேபினுக்கு வாமா. புரியலையா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சொல்லுங்க சார். ஸ்னேகா சார் நம்ம கம்பெனியில் சீனியர் எக்ஸிகியூட்டிவா ஜாயின் பண்ண போறாரு. அதுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. அப்படி ஒரு போஸ்டிங்? அப்படி ஒரு போஸ்டிங் நம்ம ஆபீஸ்ல கிடையாது தான். சாருக்காக நம்ம ஆபீஸ்ல முதல் முறையா போட்டு கொடுக்குறோம். என்னுடைய பழைய கேபினை ரெடி பண்ணி சாருக்கு கொடுத்துருங்க. சரி சார. பேமெண்ட்? பேமெண்ட்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க. ஓகே சார். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சார். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். எனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். ஓகே மிஸ்டர் ராமகிருஷ்ணன், கேரி ஆன், நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோ சார். தங்கச்சி சீக்கிரம் வாமா. என்னண்ணா? வா வாமா. என்ன விஷயம்? வாமா சொல்றேன். என்னண்ணா சொல்லுங்க. யோமா நான் பார்த்த கண்கொள்ளா காட்சிய நீயும் வந்து பாருமா. அங்க என்னண்ணா பாத்தீங்க? வாமா காட்டுறேன், வா வா. கோர்ட்ல வக்கீல போல பேசின அவளுடைய கதிய அங்க உட்காந்து ஓசில தின்னா வக்கீலாவும் ஆவா ஜட்ஜாவும் ஆவா. வயிறு காஞ்சா என்ன ஆகும்னு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஆமாண்ண, இவ இங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நேத்து தேடி வந்தப்ப பின்னாடி கொலகாரப்பேட்டையில அவ இருக்கான்னு அந்த லாண்ட்ரிக்கார சொன்னதை கேட்டு போனா அங்க கொலகாரம் பேட்டையும் இல்ல, கொள்ளக்காரன் கோட்டையும் இல்ல, எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு அந்த லாண்ட்ரிக்கார மேல சந்தேகம் வந்துச்சு. சரி அவனை விசாரிக்கலான்னு போய் பார்த்தா அம்மணி வேகமா போய்கிட்டு இருந்தா. எங்க போறான்னு பார்த்தா கோவிலுக்குள்ள போனா. அவ்வளோ அவசரமா கோயிலுக்கு போறாளேன்னு ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதான் உனக்கு போனை போட்டு உடனே வர சொன்னேன்.
என்னடி என்னமோ அன்னைக்கு அப்படி சவால் விட்டுட்டு போனா இன்னைக்கு என்னாச்சு என்னையே ஜெயிச்சிருவேன்னு சொன்ன இப்ப பாத்திரத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்க அவளோட தகுதி என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தங்கச்சி எனக்கு இந்த தகுதியாச்சு இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்தவங்கள போட்டு கொடுக்கறதும் ஜாலரா அடிக்கறதும் தானே இருக்கு இதெல்லாம் ஒரு தகுதியா ஹலோ நான் இப்ப கீர்த்தி கிராபிக்ஸோட சிஇஓ அது தெரியாம தகுதி பகுதியெல்லாம் பேசாத அது கூட உங்க தகுதிக்கு கிடைச்சது இல்ல நீங்க செய்ற எடுபடி வேலைக்கு கொடுத்திருப்பாங்க ஏய் என்ன போரா பேசிட்டு இருக்க அண்ணே என்டர்டெயின் பண்ண வந்த இடத்துல எதுக்கு சண்டை எதிரி படு பாதாளத்துல விழுந்து கிடக்குறா அத பாத்தோமா ரசச்சோமானு போறத விட்டுட்டு அதான் உங்க செல்வாக்க வெச்சு ராம் போற இடத்துல எல்லாம் கட் பண்ணி விடுறீங்களே அது போதாம இங்க ரசிக்க வந்திருக்கீங்களா அது ஒரு விதம் இது ஒரு விதம் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறதுக்கு பேரு சாடிசம் அந்த அடுத்தவங்க என்னோட எதிரியா இருக்கறப்போ அதுக்கு பேரு வெற்றின் அர்த்தம் எத்தனை நாளைக்கு இந்த வெற்றினை பாப்போம் பாத்திரம் தேச்சு உன் வயித்த கழுவுற அளவுக்கு வந்து கூட உன் திமிர் அடங்கலல்ல இது திமிர் இல்ல தன்மானம் சுய கௌரவம் என்னம்மா தேச்சு முடிச்சிட்ட பாத்திரத்தை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிரும்னே சரிம்மா நான் போயிட்டு உன் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தறேன் வரதுக்கு லேட் ஆச்சுனா நீ வீட்டுக்கு போயிடு நான் அதை எடுத்துட்டு வந்து கருப்பு கிட்ட கொடுத்துறேன் அப்புறமா நீ வாங்கிக்கோ சரி நீ சாப்பிட்டியம்மா இன்னும் இல்லன்னே நான் உனக்கு மடத்தம்மா கிட்ட அன்னதான சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன் உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப போய் வாங்கி சாப்பிடு சரியா அவனுக்கும் வேலை இல்ல இவளுக்கும் வழி இல்ல இப்படி எத்தனை நாளைக்கு தான் பஞ்சம் பழக்க முடியும் இன்னைக்கு அவன் ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு போனான் அதையும் நான் வெட்டி விட்டுட்டேன் அவன் எங்க போனாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் தங்கச்சி அவங்க இருக்கிற தெருவை கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டை தான் கண்டுபிடிக்கல அது உங்க டிபார்ட்மெண்ட் அதை நீங்க பாத்துக்கோங்க இத்தனை நடந்தும் அவ எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாத்தீங்களா பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் அவ திமிர அடங்காதுன்னு நினைக்கிறேன் தங்கச்சி அதையும் எடுக்க வைப்போம் அடங்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம் அண்ணே வாங்க போலாம் சரிம்மா அம்மா எல்லாத்தையும் தேச்சு முடிச்சிட்டேன் அவர் எப்பமா வருவாரு அவர் உன்னை வீட்டுக்கு போக சொன்னாருமா அங்க வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாருமா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுறியாம்மா இல்லம்மா நான் அத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் ஹோட்டலமா கட்டி தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போமா நான் வரேம்மா